தற்காப்பு கலையில் உணர்ந்து கொள்ள வேண்டிய முதல் நுணுக்கமே எப்போது தாக்க வேண்டும் எப்போது தடுக்க வேண்டும் என்பதுதான். டெஸ்ட் களத்தின் அடித்தளமும் அதுவே. இந்த சித்தாந்தத்தை மனதில் ஏற்றிக் கொள்ளாததால் ஆஷஸ் தொடரில் மீண்டும் ஒரு தோல்வியின் பலிபீடத்தில் தனது தலையை வைத்துள்ளது இங்கிலாந்து அணி. கையில் எடுக்கும் ஆயுதமே ஒருவர் பயணிக்கும் பாதையையும் இறுதி செய்யும். கடந்த ஆஷஸ் தொடர் தோல்விக்கு பின் தன்னை மீட்டெடுக்கும் ஆயுதமாக டெஸ்ட் களத்தில் பேஸ்பால் என்று தனக்கான புதிய தந்திரோபாயத்தை வடிவமைத்தது இங்கிலாந்து. அந்த தத்துவத்தின் பின்விளைவுகளின் பின்னல்கள்தான் தற்சமயம் அவர்களை அலைக்கழிக்கிறது. 2-0 என டெஸ்ட் தொடரில் பின்னடைவை சந்தித்திருப்பது, அதுவும் சொந்த மண்ணிலேயே நேர்ந்திருப்பது சற்றே நெருடலுடன் கூடிய வழியே. பேஸ்பால் டெம்ப்ளேட் மொத்தமும் தவறன கொள்ள முடியாதென்றாலும் அதில் துணிந்து எடுக்கப்படும் சில ரிஸ்குகளே சமயத்தில் சரிவிற்கான சாரமாக அமைகின்றன. பொதுவாகவே விசிட்டிங் பேட்ஸ்மேன்களுக்கு இங்கிலாந்து களங்கள் போட்டியின் தொடக்க ஓவர்களில் மட்டுமல்ல தொடர் முழுவதுமே சவால் விடும். புதுப்பந்து தனது கூர்மையை இருபுறமும் ஸ்விங் ஆகி சரிபார்க்கும். அவ்வப்போது குறுக்கிடும் மழையும் கவனத்தை குலைக்கும். இவை எல்லாமே பவுலர்களுக்கு வலு சேர்க்கும். இதனை தங்களுக்கு சாதகமாக்கியே இங்கிலாந்து பல சமயம் ஆதிக்கம் செலுத்தியுள்ளது. ஆனால் இப்போட்டியிலோ இங்கிலாந்தின் முதல் நாள் பவுலிங்கோ கொஞ்சமும் அச்சுறுத்தல்களின்றி அமைதி ஒப்பந்தமிட்டது. பச்சை கம்பளம் அவர்களை பவுலிங்கை தேர்ந்தெடுக்க வைத்திருந்தாலும் அந்த தேர்வுக்கு நியாயம் கற்பிப்பதாக பவுலர்கள் மிளறவில்லை. முதல் நாளில் 15 ஓவர்களை 3 ஸ்பெல்களாக துல்லியமாக ஆண்டர்சன் வீசினார்தான். இருப்பினும் விக்கெட்டிற்கான வழிமுறையை பந்துகள் கண்டறியவில்லை. அப்படியான வாய்ப்புகளை தாங்கிய பந்துகளும் கூட கேட்ச் டிராப்புகளால் வழி தவறின. ரூட் குவாஜாவின் கேட்சினையும் போப் வார்னரின் கேட்சினையும் தவறவிட்டு ஓபனிங் பார்ட்னர்ஷிப் 73 ரன்களால் கட்டமைக்கப்பட அனுமதித்தனர். இதன் நீட்சியாகவே முதல் நாள் மொத்தமும் ஆஸ்திரேலியாவின் கை ஓங்கி இருந்தது. 500 முதல் இன்னிங்ஸில் எட்டலாம் என்று பயம் காட்ட டெஸ்ட் களத்திற்கே உரிய ஆச்சரிய கூறாக 2வது நாளின் தொடக்கத்திலேயே இங்கிலாந்து மீண்டெழுந்தது. 316-4 என ஆஸ்திரேலியா வலுவாக வளம் வர இங்கிலாந்தோ இறுதி 7 விக்கெட்டுகளை அடுத்த 100 ரன்களை எட்டுவதற்குள் வீழ்த்தி ஆர்ப்பரித்தது. ஷார்ட் பால்கள் விஷம் தோய்த்த அம்பாய் முன்னேற அதற்கேற்ப களத்தடுப்புகள் கை கொடுக்க எல்லா ஃபாஸ்ட் பவுலர்களும் ஒரு விக்கெட்டை ஏனும் வீழ்த்தி ஆஸ்திரேலியாவை 416 ஆல் அவுட் செய்தனர். இதுவரையில் எல்லாம் சரிதான். ஆனால் முதல் இன்னிங்ஸ் பேட்டிங்கில் தான் இங்கிலாந்து தவறிழைத்தது. தலை போகிற அவசரம் போலவும் T20 ஃபார்மட்டின் கரும் நிழலால் காட்சி மங்கியது போலவும் ஆடினர். பேட்டிங்கிற்கு ஏற்ற சூழல் நிலவியதால் பேஸ்பால் உயிர்ப்பிக்கப்பட அதிவேகமாக ரன் சேர்க்க முயல்வார்கள், அதன் விளைவாக விக்கெட்டுகளை விடுவார்கள் என ஆஸ்திரேலியா அனுமானிக்க அதை அப்படியே உண்மையாக்கி தலைகீழாகவே குதித்தனர். கிராஸ் பேட்டில் ஆடுவார்கள் என கணித்து அதற்கேற்ப ஃபீல்டு செட்டப் செய்ய வேண்டி விரும்பி விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். இதனை நிகழ்த்த ஆஸ்திரேலியா பிரயத்தனப்பட வேண்டிய அவசியமே இருக்கவில்லை. ஸ்மித்தின் இன்னிங்ஸுக்கு பதிலடியாக டக்கெட்டின் ஆட்டம் மட்டுமே இருந்தது. மற்றவர்களோ தார் ரோட்டில் வெறுங்காலில் நடக்க விட்டதைப் போல வெளியேறும் அவசரத்தோடே ஆடினர். அதிரடி ரன் குவிப்பை சற்றே ஒத்தி போட்டு ஆஸ்திரேலியா எடுத்த ரன்களை கடக்கும் வரை பொறுப்போடு பொறுமை காத்திருந்தால் 91 ரன்கள் என்ற லீடினை பெற்றிருப்பது ஆஸ்திரேலியாவுக்கு கடினமானதாக இருந்திருக்கும். தங்கள் ஈகோவிற்கு தீனி போட்டுக் கொள்ள முனைந்து கேடயத்தை ஏந்த மறந்து இங்கிலாந்து பெரும் போரினை எதிர்பார்த்து வந்த ஆஸ்திரேலிய படைக்கு எல்லாவற்றையும் சுலபமாக்கியது. ஆஸ்திரேலியாவின் அணுகுமுறை இதற்கு நேர்மாறாக இருந்தது. மரபுசார் டெஸ்ட் வடிவத்தின் மதில் சுவரில் பதற்றமின்றி பயணித்தது. முதல் நாள் பேட்டிங்கோ டெஸ்ட் டெம்ப்ளேட்டின் எல்லா எல்லைகளுக்கும் உட்பட்டிருந்தது. நல்ல பந்துகளுக்கு வடிவிட்டு மோசமான பந்துகளை தண்டித்தனர். பந்துகள் எட்ஜ் வாங்க கூட பேட்ஸ்மேன்கள் பெரிதாக அனுமதிக்கவில்லை. இங்கிலாந்து தவறவிட்டதும் அதன் மேல் ஆஸ்திரேலியா தனது கோட்டை சுவரினை எழுப்பியதும் இந்த புள்ளியில்தான். இங்கிலாந்தும் லபுசேன் மற்றும் ஸ்மித்திற்கு ரன் எடுப்பதை சுலபமாக்குவது போன்றே பந்துகளை வீசிக்கொண்டே இருந்தது. அதனை சரியாகவே இருவரும் பயன்படுத்தியிருந்தனர். முதல் இன்னிங்ஸ் பவுலிங்கிலும் ஆஸ்திரேலியாவிடம் தெளிவான திட்டமிடல் இருந்தது. 188-2 என இருந்த இங்கிலாந்தை ஷார்ட் பால்களின் வியூகம்
325 ரன்களுக்கு சுருட்டியது. இரண்டாவது இன்னிங்ஸ் மட்டுமே கணக்கிட்டால் ஆஸ்திரேலியாவை விட இங்கிலாந்து 48 ரன்கள் கூடுதலாகவே எடுத்திருந்தது. இருப்பினும் முதல் இன்னிங்ஸில் விழுந்த 91 ரன்கள் பள்ளத்தைத்தான் இங்கிலாந்தால் நிரப்பவே முடியவில்லை. அவர்கள் தள்ளாடியதும் அங்கேயேதான். இரண்டாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்தின் பவுன்சர் பிளான் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்க ஆஸ்திரேலியா ரன் எடுக்கக்கூடிய வாயில்களை எல்லாம் இங்கிலாந்து மூடி அடைக்க ஆஸ்திரேலியாவால் மிகப்பெரிய ஸ்கோரினை எட்ட முடியாமல் போனது. பேஸ்பால் உத்திக்கு பெயர் பெற்ற இங்கிலாந்து பாடி லைன் பவுலிங் மோடுக்கு மாறி இரண்டாவது இன்னிங்ஸில் கோலொச்சியது. அந்த சமயத்தில் மட்டுமல்ல, இப்போட்டி முழுவதுமே வேகப்பந்து வீச்சாளர்கள் இதனை பின்பற்றியிருந்தனர். 2006 பின்பாக நடைபெறவுள்ள டெஸ்டுகளில் அதிக பந்துகள் பாடி லைனில் வீசப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை. இதே உத்வேகத்தை களம் இன்னமும் சாதகமாக இருந்த முதல் நாளிலேயே இங்கிலாந்து காட்டியிருந்தால் ஆஸ்திரேலியாவால் 400 ரன்களை எட்டியிருக்க முடியாது. காற்று இங்கிலாந்தின் பக்கமும் திரும்பியிருக்கலாம். பவுலிங்கில் மட்டுமல்ல, பீல்டிங்கிலும் தவறுகள் திருத்தப்பட்டிருந்தன. ஹெட்டினை வெளியேற்றிய ரூட்டின் கேட்சும் ஸ்மித்தை வெளியேற்றிய கிராவ்லியின் கேட்சும் போட்டிக்குள் திரும்பவும் இங்கிலாந்தை வரவைக்க உதவின. காயத்தை பொருட்படுத்தாமல் தனது 100வது டெஸ்டில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய லயானின் மன உறுதி மீது மரியாதை படிந்தது. இரண்டாவது இன்னிங்ஸ் பவுலிங்கில் அவர் இல்லாதது ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய பின்னடைவுதான். இருப்பினும் தன்னால் முடிந்ததை பேட்டிங்கில் அவர் செய்தது ரசிகர்களை சற்றே நெகிழ வைத்தது. பின்வரிசை வீரர்களை இங்கிலாந்து சிறப்பாக வழி அனுப்பியது ஆஸ்திரேலியாவின் இறுதி 5 விக்கெட்டுகளை 40 ரன்கள் எட்டுவதற்குள் எடுத்திருந்தனர். 400 ரன்களையும் தாண்டும் என நினைத்த இலக்கை 371 ரன் என முடிக்க வைத்ததற்கும் இங்கிலாந்தின் ஷார்ட்பால் வியூகமே வழி அமைத்தது. கம்பேக்குகள் இருபுறமும் பல அடுக்குகளாக இப்போட்டி முழுவதும் நிரம்பியிருந்தது. இதே இலக்கு மற்ற அணிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் தோல்வியை எதிர்பார்த்தோ டிராவினை வழிநோக்கியோ ஆடவே வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இந்த இடத்திலேதான் இங்கிலாந்து வேறுபட்டிருக்கிறது. பேஸ்பால் ஏற்படுத்தப்பட்டுள்ள தாக்கம் அத்தகையது. ஆஸ்திரேலியாவின் பக்கம்தான் வெற்றி விழுக்காடு அதிகம் என்றாலும் இங்கிலாந்து விழுந்துவிடும் என யாராலும் ஸ்டோக்ஸின் விக்கெட் விழும் வரை உறுதியாக சொல்லி இருக்க முடியவில்லை. அண்டர்10 அளவில் மட்டுமே நேர வாய்ப்புள்ள தவறால் பேர்ஸ்டோ தனது விக்கெட் பறிகொடுக்காமல் இருந்திருந்தால் இங்கிலாந்து இறுதியில் ஆட்டம் காட்டியிருக்கும். குறிப்பாக பென் ஸ்டோக்ஸ் எப்போதும் போல அசாத்தியத்தின் முதுகிலேயே சாத்தியத்தை பயணிக்க வைக்க போராடிக் கொண்டிருந்தார். டக்கெட்டுடனான அவரது நிதானமான பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், பேர்ஸ்டோவுடன் இணைந்து கரை சேர்க்க முயன்றதாகட்டும், பேர்ஸ்டோ ஆட்டமிழந்ததும் சீண்டப்பட்ட சிங்கமாக சீர் எழுந்து எல்லா பந்துகளையும் நைய புடைத்த விதமாகட்டும், வழக்கம் போல தனக்குள் உள்ள போர் வீரனை மீண்டும் ஒரு முறை ஸ்டோக்ஸ் காட்சிப்படுத்தினார். கிரீன் ஓவரில் வந்த அந்த ஹாட்ரிக் சிக்சர்கள் அதன் உச்சகட்டம். பிராடுடனான பார்ட்னர்ஷிப்பில் விக்கெட் விழுந்துவிடக் கூடாதென்ற கவனத்தில் அவர் சிங்கிள் ஓடுவதை தடுத்திருப்பினும் அதுவே கூடுதல் அழுத்தத்தை ஏற்றுவதாகியது. அதே போல ஆஃப் சைடு பந்துகளில் ரன்களை தேற்றாமல் லெக் சைடில் மட்டுமே பெரும்பாலான ரன்களை சேர்த்திருந்தார். ஆஸ்திரேலியாவோ சாமர்த்தியமாக லெக் சைடில் அடிக்க வாய்ப்பின்றி அவருக்கான வலையை ஆஃப் ஸ்டெம்புக்கு வெளியே தொடர்ந்து வீசி பின்னி அவரை வீழ்த்தியது. இப்படி திட்டங்களை இடம் காலத்திற்கேற்றாற்போல் மாற்றும் பாங்குதான் சாம்பியனாக ஆஸ்திரேலியாவை அடையாளப்படுத்துகிறது. இவையெல்லாம் இருப்பினும் முதல் இன்னிங்ஸில் விழுந்த பள்ளம் புதைமணலின் மேல் கட்டமைக்கப்பட்ட கட்டிடம் போல இங்கிலாந்தை உள்வாங்கிவிட்டது. விஷத்தின் மூலமாக எதிர்ப்பு சக்தியை கொண்டு வர முயல்வது போன்ற ஆபத்தான தீயுடனான விளையாட்டில்தான் இங்கிலாந்து பேஸ்பால் மூலமாக ஈடுபட்டுள்ளது. அது சுட்டெரிக்கிறதா அல்லது அவர்களை வார்த்தெடுக்கிறதா, அதில் நிபுணத்துவம் பெறுவதற்கு முன்பான சின்ன சின்ன சரிவுகள்தான் இவையா என்பதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். எனினும் டெஸ்டின் இலக்கணத்திற்குள் நின்று ஆடியது ஆஸ்திரேலியாவினை வெற்றியாளராக்கியுள்ளது. இதுவரை ஆஷஸில் 2-0 என்ற நிலையிலிருந்து மீண்டு வந்து கோப்பையை கைப்பற்றியது 1936-37 பிராட்மேனோடு பயணித்த அணி மட்டுமே. அதே சரித்திரத்தை பேஸ்பாலின் துணையோடு மறுபடியும் எழுத இங்கிலாந்து முயலுமா? அதே சரித்திரத்தை பேஸ்பாலின் துணையோடு மறுபடியும் எழுத இங்கிலாந்து முயலுமா என்பது அடுத்த போட்டியில் தெரியவரும்.